நான் ஒரு சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். அப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். என் வாழ்க்கை முழுவதுமே எனக்கு தேவை ஒரு பெரிய நிலா வெளிச்சம் அல்ல, சின்ன என் காலடியில் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு தேவையான ஒரு சின்ன வெளிச்சம் போதும். ஒரே ஒரு டார்ச் லைட்லேருந்து அடித்தீங்கன்னா அந்த டார்ச் லைட் உங்கள் காலுக்கு முன்னாடி நீங்கள் நடந்து போகிற பாதையில் ஒரு சின்ன வெளிச்சத்தை தான் காட்டும். அப்புறம் என் வாழ்வு முழுவதுமே நான் ஒரு கிராமப்புறத்திலேருந்து வந்தவன், சிறு வெளிச்சங்களை பார்த்து தான் பழகியிருக்கிறேன். இன்றைக்கி உண்மையிலே நம்மளுடைய பிரச்சனை நிறைய வெளிச்சம் இருக்குங்கிறது, ஏராளமான வெளிச்சம், வீடெல்லாம் வெளிச்சம், ஊரெல்லாம் வெளிச்சம், இவ்வளவு வெளிச்சம் எனக்கு பழக்கமானதல்ல. 7 மணிக்கு ஊர் அடங்கி விடக்கூடிய ஒரு ஊர், 8 மணிக்கு வரக்கூடியவர்களே நள்ளிரவில் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்களேன்னு கேட்போம். 10 மணிக்கு யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு இறந்து போயிட்டால் துக்க செய்தி கொண்டு வந்தால் அர்த்த ராத்திரியில் வந்துட்டானேன்னு நினைப்போம். இன்றைக்கி அதே ஊரில் அதே கிராமத்தில் 12 மணிக்கு எல்லோரும் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்ருக்காங்க. நான் போகும்போது அவங்க கேட்குறாங்க, இன்னும் மேட்சே முடியலையே அப்படின்னு. எங்கள் ஊர் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு. ஆனால் அந்த சின்ன வெளிச்சத்தில் நிறைய கனவுகளோடு குறைவான இதோட வெளிச்சத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவங்களில் ஒருத்தன் நான். கிடைக்காது, வெளிச்சம் அபூர்வமான ஒரு பொருள். இந்த உலகத்தில் மனிதனுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூரிய சந்திரனை தவிர நாம் உருவாக்கிக்கிட்ட வெளிச்சமெல்லாம் ஆடம்பரம்னு நினைத்த மனிதர்கள் வாழ்ந்த ஊர் அது. அதனால் நிறைய நேரம் வெளிச்சத்தை எரிய விட மாட்டாங்க, போதும்பா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. குறைவான வெளிச்சம்தான் இருந்தது. எனக்கு இன்னும் என் மனதில் அந்த காட்சி இருக்குது. ஒரு வீதியில் நடந்து போனால் அந்த வீட்டில் எரியக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு அரிக்கேன் லைட் அல்லது ஒரு சின்ன குண்டு பல்ப், ஒரு 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் பல்ப், அப்புறம் எங்கே ஒரு மாடக்குழியிலேருந்து எரியக்கூடிய ஒரு சின்ன அகல் விளக்கு, இவ்வளோதான் நண்பர்களே உலகம். இன்றைக்கி எல்லா அறையிலும் விளக்குகள் எரியுது, நகரம் முழுவதும் விளக்குகளால் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதிக வெளிச்சம் என்ன செய்யும் தெரியுமா, உங்களை நினைவற்றவர்களாக ஆக்கிவிடும். இருட்டு தான் நண்பர்களே உங்களுக்கு நினைவு தரக்கூடியது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருட்டுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நினைவுக்கு நெருக்கமாக இருப்பீங்க. யோசித்து பாருங்கள், எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டால் தானே கதை பேசலாம்னு தோணுது. எல்லா விளக்குகளும் எரிகிற நேரத்தில் எந்த கதையும் பேசிடக்கூடாதுன்னு தோணுது. அப்போ வெளிச்சம் ஏதோ ஒரு வகையில் அதிகமாகிக்கிட்டே வரக்கூடிய உலகத்தில் இருக்கும். அதிலும் குறிப்பாக தொலைக்காட்சியிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது ஓய்வில்லாமல். இரவு முழுக்க நம்ம பிள்ளைகள் அந்த வெளிச்சத்துக்கு பழகினதுனாலதோ என்னமோ அணைக்கப்பட்ட சின்ன இருட்டு கூட அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு பேரிருள் கூட பயம் இல்லாதவன் தான் மனிதன். மனிதன் வளர்ந்து வந்த காலத்தில் அவன் இருட்டை கண்டு பயந்ததாக வரலாறே கிடையாது, மனிதர்களை கண்டு தான் பயந்திருக்கிறான். மனிதன் இருட்டில் என்ன செய்வான்னு தெரியாமல் தான் பயந்திருக்கானே தவிர எதுவுமே இல்லை. இன்னொன்று, மனிதனை தவிர எந்த உயிரினமும் இருட்டை கண்டு பயப்படுறதே கிடையாது. எல்லாமும் இருட்டுக்குள்ளே நடக்குது. நான் ஒரு காட்டுக்குள்ளே போகிறேன், காட்டில் வந்து ஒரு என் வன சுற்றுலா இரவில் அழைச்சிட்டு போகிறாங்க. நாம் ஒரு காட்டுக்குள்ளே அவர்களோடு போகும்போது அத்தனை உயிரினங்களும் இடைவிடாது அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் இரவுலையும் நடந்து போயிட்டே இருக்கு. அதுகளுக்கு எந்த வெளிச்சமும் இல்லை, எந்த மின்சார தேவையும் இல்லை. இயற்கையை உள்ளுணர்வினுடைய தடத்தில் நடக்க கற்றுக் கொடுத்துரு. ஒரு எழுத்தாளனாக இந்த பிரகாசமான உலகம் எனக்கு நம்பிக்கை தருகிறது. பிரகாசமான உலகத்தில் என் பிள்ளைகள் வாழ்கிறாங்கங்கிறது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கிடைக்காத எல்லாமும் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரகாசம் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் அப்படின்னு நான் சந்தோஷம் அடைவேன். ஆனால் இந்த பிரகாசம் உங்களை எல்லோரையும் ஏன் உங்கள் நினைவுகளை விட்டு உங்களை துண்டிக்குது? ஏன் இந்த பிரகாசம் ஒரு ஆடம்பரமாக மாறுது? இப்போ கூட யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் முன்னாடி போய் நிற்கும் போது நாம் ஏன் கூச்சப்படுறோம்? அங்கே இருக்கக்கூடிய விளக்குகள் தான் நண்பர்களே. அங்கே ஏராளமான விளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்கும்போது கூச்சத்தோடு நடக்க வேண்டியிருக்கு. இதுவே ஒரு சின்ன சாலையோர கடையில் ஒரே ஒரு விளக்கு இருக்குது, ஒரு தள்ளுவண்டியில் ஒரு அம்மா இட்லி வச்சுட்ருக்காங்க, ஒரு கூச்சமும் கிடையாது. இப்போ எங்கே ஒரு விளக்கில் வெளிச்சத்தை கண்டு, அதுலேயும் அதிக வெளிச்சத்தை கண்டு, பிரம்மாண்டமான ஒளிக்கு கீழாக நிற்பதைக் கண்டு மனிதன் கூச்சப்படுறவனாக இருக்கான். ஆனால் எழுத்தாளர்களாக நாங்கள் பெரும்பாலும் ஒரு சின்ன அறையில் முகம் தெரியாத ஒரு வெற்று காகிதத்தை பார்த்துக்கிட்டு இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். எங்கள் முன்னாடி மனிதர்கள் யாரும் இல்லை, நான் கதை சொல்லுகிறவன். ஆனால் யாருக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னா, என் முன்னாடி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கேன். அது இந்த உலகத்தோடு என்னை தொடர்பு கொள்ள வைக்கிதுங்கிறதுனால அது பத்திரிகையில் அச்சாகி யார் யாருக்கோ போகுது. நான் என் முன்னால் மனிதர்கள் இல்லை, ஒரு எழுத்தாளனாக நான் வந்து ஒரு கணிப்பொறியின் முன்னாடி உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளும் அதை ஒரு குழந்தையைப் போல, ஒரு அன்னையைப் போல், ஒரு தாத்தாவைப் போல், ஒரு சகோதரனைப் போல என்னவாவோ நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறவனாக இருக்கேன். அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, என் கணிப்பொறியினுடைய வெளிச்சம் மிகச்சிறியது, என் வெளிச்சம் மிகச்சிறியது, என் மேஜை வெளிச்சம் சின்னது, நானே ஒரு சிறிய வெளிச்சத்தினுடைய பிரதிநிதி தான். அதனால தான் அதை பற்றி பேசலான்னு நினச்சேன். எனக்கு ஒரு கதையை ரொம்ப பிடிக்கும், அது என்னை உருவாக்கிய கதைகளில் ஒரு கதைன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே
அந்த கதை என் மனதில் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சின்ன கதை. ஒரு கடலில் ஒரு பெரிய சுறா மீன் இருந்தது. அந்த சுறா மீனுக்கு எதை பார்த்தாலும் வேட்டையாடி சாப்பிடணுங்கிறது ஆசை. ஏன்னா அது பசிக்கு, அதுக்கு உணவு வேணும் இல்லையா. அதனால் அது கடலில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையும் பிடித்து சாப்பிடும். பிடித்து சாப்பிடும்போது என்ன செய்யும்னா துரத்தி போகும், தன்னுடைய அகன்ற வாயை திறக்கும், அந்த சின்ன அந்த மீன் உள்ளே போனோன்னு வாயை முடியும். அவ்வளோதான், அதோட பசி அடங்கிடும். அப்போ ஒரு நாள் அந்த சுறா மீன் வந்து ஒரு சின்ன மீன், ஒரு குஞ்சு மீனை சாப்பிட துரத்துது. துரத்தும் போது அந்த மீன் வந்து இவ்வளோ பெரிய அகன்ற வாய் தன்னை துரத்துதேன்னு பயந்து போய் ஓட 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 அந்த மீன் துரத்தி வந்துட்டே இருக்கு. ஒரு இடத்துல திரும்பி நின்று எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த குட்டி மீன் பெரிய மீனை பார்த்து கேட்குது, எவ்வளவோ சாப்பிட்றதுக்கு எடுக்க ஏன் என்ன போய் நீ வந்து துரத்துற, நான் என்ன பண்ணினேன், உன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ பெரிய வாய் கிடையாது, நான் ஒரு சின்ன மீன், ஒரு சின்ன உயிரினம், என்னை ஏன் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். என்னப்பா அந்த பெரிய மீன் சின்ன மீனை பார்த்து சொல்லிச்சு, அப்படியா சரி நீ என்ன சாப்பிட வேணாம், வேணா ஒன்று செய்யலாம், நான் ஒன்றை சாப்பிடல, வேணாம் நீ என்ன சாப்பிட அப்படின்னு சொல்லிச்சு. சின்ன மீன் சொல்லிச்சு, நான் உன்னை எப்படி சாப்பிட முடியும், முடியாதுல்ல, அப்போ நான் ஒன்றை சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்குது. அப்போ அந்த சின்ன மீனுக்கு என்ன பதில் சொல்லேன்னு தெரியல. அது பெரிய மீனை நெருக்கதியோடு பார்த்துக்கிட்டே இருந்தது. பெரிய மீன் மெதுவாக அது பக்கத்தில் போய் தன்னுடைய அகன்ற வாயை திறந்து சின்ன மீனை தானாக உள்ளே போக அனுமதித்து தன் வாயை முடிக்கிடுச்சு. அந்த சின்ன மீனோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த கதை என் வாழ்க்கை முழுக்க ஒரு பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த சின்ன மீனுக்கு பரிந்து பேசுகிற ஒருவன் இருக்கிறான்னா அவன் தான் எழுத்தாளன். அவன் தான் திரும்ப திரும்ப அந்த சின்ன மீனுக்காக பேசுகிறவன். ஏன்னா அவன் தான் அந்த சின்ன மீனுக்கு ஒரு நியாயம் இருக்குங்கிறத சொல்ல போகிறான். இந்த உலகம் ஒரு பெரிய மீன், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமும் ஒரு பெரிய மீனை போல தன்னுடைய அகன்ற வாயை திறந்து வந்துக்கிட்டே இருக்குது. நாமெல்லாம் சின்னஞ்சிறு மீன்கள். அது முன்னாடி போய் நின்று நம்ம திரும்ப திரும்பி கேட்குறோம், என்ன ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன். ஒரு அரசாங்கத்திடம் ஒரு பெரிய மீனை போல வாயை திறந்துருக்கிற அரசாங்கத்திடம் ஒரு எளிய மனிதன் மண்டிட்டு கேட்குறான், என்ன ஏன் இப்படி பண்ணுறேன். ஒரு நீதிமன்றம்ங்கிற ஒரு பெரிய வாயை திறந்துட்டுருக்கிற சுறாவிடம் போய் ஒரு சாமானிய மனிதன் கேட்குறான், என்ன ஏன் இப்படி நிற்க வைக்கிறார். எங்கெல்லாம் மனிதன் வந்து தன்னை விட மிகப்பெரிய அதிகாரத்திடம், மிகப்பெரிய விஷயத்திடம் அது வாயை திறந்து வரும்போது நான் என்ன செய்யன்னு கேட்குறானோ, அங்கெல்லாம் பதிலே இல்லாமல் அந்த பெரும் வாய் அவனை உள்ள உணவாக உட்கொள்ளப் போகுதோ, அப்போது எல்லாமே அந்த சின்னஞ்சிறு மீனின் சார்பாக பேசுவதற்கு ஒருவன் தேவைப்படுகிறான். அவன் தான் நண்பர்களே எழுத்தாளன். அதைத்தான் நான் இவ்வளோ காலம் செஞ்சுட்டே இருக்கேன். அப்போ ஒரு எழுத்தாளனாக ஒரு சிறு மீனுக்கினுடைய துயரத்துக்கு தான் நான் பேசுவேன். பெரிய சுறாவுக்கு அது உணவு தான் இல்லைன்னு சொல்லலை. அது ஏன் இன்னொரு சுறாவை சாப்பிடட்டுமே, உனக்கு தைரியம் இருந்தால் இன்னொரு சுறாவோடு மோதேன், ஏன் ஒரு சின்னஞ்சிறு உயிரினத்தோடு போய் மோதுற. அப்போ இந்த வாழ்க்கை என்ன இருக்குன்னா, ஒரு சாமானிய மனிதனுக்குத்தான் மிக நெருக்கடியாக இருக்குது. நான் இந்த நகரத்துக்கு வரும்போது வெறும் மனிதன், எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய படிப்பை தூர வைத்து விட்டு வெறுமனாக வரலான்னு வச்சு இந்த ஊருக்கு வந்தேன். வரும்போது என்னிடம் எதுவுமே இல்லை. என்னை போல் இந்த நகரத்தில் கூடிய பெரும்பான்மையானவர்கள் வேறு வேறு காலங்களில் வேறு வேறு கனவுகளோட வேறு வேறு ஆசைகளோட படிப்பை கொண்டோ படிப்பை கொண்டு வராமலோ இங்கே வந்தவங்க. இந்த நகரத்துக்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது. இந்த நகரத்தில் எத்தனையோ லட்சம் பேர் தன்னுடைய கனவுகளோடு வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் வென்றவர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு முறை எக்மோர் ஸ்டேஷனில் வந்து ரயில் இறங்கும் போதும், அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு கால் எடுத்து வைக்கும் போது பதற்றத்தோடு தான் கால் வைப்பேன். இது ஒரு பலிபீடம். இங்கே வந்து இறங்கியவர்களில் எத்தனை பேர் ஜெயித்திருக்கிறாங்க? மிக குறைவானவர்கள் தான் ஜெயித்திருக்கிறாங்க. வென்றவர்களினுடைய வாழ்க்கை மட்டுமே பிரகாசத்தில் இருக்குது. தோற்றவர்கள், இயலாமல் போனவர்கள், விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், எல்லா வசதியும் எல்லா திறமையும் இருந்தும் தன்னால் சாதிக்க முடியாமல் போய் தோற்றோடி திரும்பி போனவர்கள், அல்லது இதே நகரத்துக்குள்ளே அடையாளமே இல்லாமல் வாழ்ந்துட்டுக்கூடியவங்க எத்தனை பேர் வந்துட்டே இருக்காங்க. இந்த நகரத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏராளமான பேர் கனவுகளோடு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் ஜெயிப்பவர்கள் குறைவு. ஆனாலும் எந்த நம்பிக்கை இவர்களை எல்லாம் வர வைக்கிறது அப்படின்னா, இந்த நகரத்துக்கு ஒரு பெரிய அதிசயம் இருக்கிறது. இந்த நகரம் வந்த எவரையுமே வெளியே விடாது. உனக்கு ஒரு இடத்தை கொடுத்து, உனக்கு ஒரு வீடை கொடுத்து, உனக்கு ஒரு வசதியை கொடுத்து தான் மடியில் அதை வச்சுக்கிடும். நான் சென்னையை சேர்ந்தவன், எப்போவுமே பெருமையோடு சொல்வேன், இது என் ஊர், இந்த நகரம் எனக்கு என்னுடைய அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. எனக்கு அல்ல, என்னை போலவே இந்த நகரத்துக்கு ஒரு 15-16 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக, 17 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக கிளைவ் வந்து இறங்குறான். இந்த ஊருக்கு கிளைவ் வந்து இறங்குற காலத்தில் அவன் ஒரு சின்ன இளைஞன். அவன் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண 3வது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிளர்க். வெறும் 50 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக லண்டன்லேருந்து வேலைக்கு வந்தவன். அவனையும் இந்த நகரம் வாழ வைத்தது. இந்த ஊரில் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இந்த ஊரில் வாழ்ந்தான். இன்னும் சொல்ல போனால் இந்த ஊரில் பிரிட்டிஷனுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அவன் வந்து இந்த நகரத்திலிருந்து தான் தன்னுடைய பணியை தொடங்கினான். இங்கேருந்து கல்கத்தாவுக்கு போனான்.
இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினைத்த ஒருவனுக்கு சென்னை தான் முத முதல்ல அவனை தன் கையில் ஏந்தி அவனை பறக்க அனுமதித்தது. இந்த நகரம் எத்தனையோ கலைஞர்களை வாழ வைத்திருக்கிறது, எத்தனையோ கலைஞர்களை விரட்டி அடித்திருக்கிறது. ஆனாலும் இந்த நகரத்துக்கென்று ஒரு விதி இருக்குது, என்னென்னா இந்த நகரம் வந்தவர்களை வர வைத்து தங்க வைத்து ஆதரவு கொடுத்து முகம் தெரியாத ஒரு மனிதனை முகம் தெரியாத ஒரு மனிதனோடு ஒன்றுபடுத்தி, இன்னும் சொல்லப்போனால் இந்த நகரத்தில் யாரும் யாருக்கும் உறவினர் அல்ல, ஆனால் எல்லோரும் எல்லோருக்கும் உறவினர் தான். எப்படின்னு தெரியாது. நான் இந்த நகரத்துக்கு வந்த நாட்களில் அறையே இல்லை, அறையே இல்லாமல் இந்த நகரத்தில் நான் வந்து நிறைய சுற்றி அலைஞ்சிருக்கேன். ஒரு 27 அறைகளில் தங்கியிருந்திருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த சென்னையினுடைய குறுக்கு நெருக்கு எல்லாமே தெரியும். இந்த அறைகளில் எல்லாம் தங்கிய எனக்கு இடம் கொடுத்தவர்கள் யார் எனக்கு தெரியாது. அவர்கள் என்னுடைய உறவினர்கள் அல்ல, என்னுடைய நண்பர்கள் கூட அல்ல, என்னுடைய வாசகர்களும் அல்ல. ஆனால் என்னை போன்ற ஒருவன், அவனை போன்ற இன்னொருவனுக்கு அவன் அறை கொடுக்கணுங்கிற உரிமையில் எனக்கு கொடுக்குறான். சில நாட்கள் சில மாதங்கள் நான் இந்த அறையை தங்கி வாழ்ந்திருக்கிறேன். இந்த சென்னை நகரத்தினுடைய கோடம்பாக்கத்தில் கூட அந்த பாலத்தை கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் தெரியும், அதுக்கு அடியில் படுத்து தூங்கினவன் தான் நான். இன்றைக்கி அது மேலே நான் கடந்து போகிற நேரத்தில் எல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், அதனுடைய கீழே தான் நான் வந்தேன் அப்படின்னு. அதனால் பல நேரங்களில் தோன்றும் தோற்று கீழே விழுந்து விடலாம் என்ற பயமே எனக்கு கிடையாது. கீழே இருந்து தானே மேலே போனேன், இனி என்னை எங்கே கீழே கொண்டு போயிருவீங்க, போகவே முடியாது. வாழ்க்கை எனக்கல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரவருக்கான அடையாளத்தை உருவாக்கி தந்திருக்கிறதா தான் வரலாறு. ஆனால் அப்படி வர தந்ததுக்கு ஒன்று தான் இருந்தது, நண்பர்களே, நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் அது உங்களுக்கு என்ன கொடுக்குங்கிறது தான். இந்த நகரம் எல்லாருக்கும் ஏதேதோ கொடுத்துருக்கிறது, நீங்கள் பதிலுக்கு இந்த நகரத்துக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. மாறாக இந்த நகரத்தை நீங்கள் முடிந்த அளவு என்ன செய்கிறீங்கன்னா அசுத்தப்படுத்துகிறீங்க, கழங்கப்படுத்துகிறீங்க. உங்கள் சொற்களால், செயலால், உங்களுடைய சகல விஷயங்களாலும் இந்த நகரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதனோட கீழான நிலைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த நகரமும் அதனுடைய பெரும் கருணையாலும் அன்பாலும் மாறி மாறி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய சம்பாத்தியம் இந்த நகரம் கொடுத்தது, உங்களுடைய வீடு இந்த நகரம் கொடுத்தது, உங்கள் பிள்ளைகள் இந்த நகரத்தில் பிறந்தவர்கள், எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி உங்களுடைய சந்தோஷத்தின் இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு இந்த நகரம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. என்ன பதிலுக்கு இந்த நகரத்துக்கு கொடுத்தோம்? ஒன்றுமே கொடுக்கல. எவ்வளோ வருடம் இந்த நகரத்தில் வாழ்ந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும், எப்போயாவது ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு. ஒருபோதும் போகவே மாட்டோங்கிறது தான் நிஜம். ஆனால் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போ ஊருக்கு போயிடலாம், அந்த ஊரில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை. ஆனால் மண் மனிதனுடைய ஒரு மகத்தான ஒரு பொருள். அது மண்ணில் ஒருவன் பிறந்த உடனே அந்த மண் அவனோட உடலில் புகுந்து அவனோட உடம்பினுடைய மொழியாக, ருசியாக, அவனுடைய நிறமாக, அவனுடைய மொழியாக, இனமாக, எல்லாவற்றையும் மண் தீர்மானித்தது. இந்த உலகத்திலேயே புரிந்து கொள்ளவே முடியாத ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது நம்ம காலடியில் இருக்கக்கூடிய மண் தான். ஏனால் அது ஒரு மிகப்பெரிய இரத்த வேட்கையுடையது. அதுக்கு இது வரைக்கும் அது குடித்த இரத்தத்தினுடைய அளவு மிகப்பெரியது. அதன் கீழ் புதையுண்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை 1000. ஆனாலும் இந்த மண் அமைதியாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் இது எவ்வளவு குடிக்கிறதோ அவ்வளவு கொடுக்கிறது, கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய மாபெரும் கரம் இந்த மண்ணுக்கு இருக்குது. அப்போ இந்த மண்ணும் மனிதர்களும் அவர்கள் தரக்கூடிய இந்த வாழ்க்கையும் தானே ஒரு எழுத்தாளனை எழுத வைக்கிது. எழுத வைக்கிதுன்னா திரும்ப திரும்ப எழுத்தாளர்களுக்கு ஏன் தேவைப்படுறாங்க? ஏன் ஒரு உலகத்துக்கு இவ்வளவு எழுத்தாளர்கள்? தமிழ் மாதிரியான ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் கர்நாடகாவுக்கு போனால் சொல்லுவாங்க, கோலார் தங்க வயல் இருந்தது, தங்க வெட்டி எடுப்பாங்க. ஆப்பிரிக்காவில் போனால் அங்கே நிறைய தங்க வயல் இருக்குது, தங்க சுரங்கங்கள் இருக்குன்னு. தமிழ் இலக்கியம்ங்கிறது வந்து ஒரு மாபெரும் தங்க சுரங்கம். எங்கே தோண்டினாலும் தங்கம் கிடைக்கக்கூடிய மாபெரும் தங்க சுரங்கம் தான் தமிழ் இலக்கியம். நீங்கள் சங்க இலக்கியம் படிக்கிறீங்களா, அவ்வளவும் தனித்தனி சுரங்கங்கள். சிலப்பதிகாரம் படிக்கிறீங்களா, தேவாரம் படிக்கிறீங்களா, திருப்பாவை படிக்கிறீங்க, என்ன படித்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு பெரும் சுரங்கம். 2500 வருட பாரம்பரிய மிக்க தமிழ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2500 வருடம் அப்படிங்கக்கூடிய இந்த சொல் ஒருத்தனுக்கு 2 நிமிஷங்கிற முன்னாடி கேட்குது. எவ்வளவு பழமையான சொல். உங்கள் கையில் இப்போ நான் ஒரு பாட்டில் வைத்திருக்கேன், அதிகபட்சம் போனால் 1 மாதத்துக்கு முன்பு தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். 2500 வருடத்துக்கு முன்பு பயன்படுத்திய ஒரு மொழியை நான் பேசிகிட்டு இருக்கேன்னா எவ்வளவு பழமையானது. உலகத்தில் வேற எங்காவது இப்படி நடக்குமா என்ன? திருவள்ளுவர் பேசின அதே மொழியை, அதே சொல்லை நானும் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்புமே இல்லை. ஆனால் அவர் பேசிய மொழியை அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அந்த சொல்லில் ஒரு சொல் கூட பொருள் மாறவே இல்லை. தமிழ் மொழியினுடைய வளத்தை சொல்லி மாறாது. ஆனால் அதனுடைய பெருமை நமக்கு புரியவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் ஆங்கில இலக்கியம் படித்திருக்கேன், சர்வதேச இலக்கியங்கள் படித்திருக்கேன். இந்த உலகிற்கே மிகப்பெரிய இலக்கிய கொடை கொடுத்த ஒரு மொழினா அது தமிழ் மொழி. ஆனால் அதனுடைய பெருமை நமக்கு தெரியவே இல்லை. சங்க இலக்கியம் நமக்கு தெரியாது, சிலப்பதிகாரம் தெரியாது, எந்த காப்பியங்களும் தெரியாது, தனிப்பாடல் தெரியாது, சரி பாரதியார் பாரதியார் தெரியாது, எல்லாமும் தெரியாத ஒரு சமூகமாக நாம் ஏன் இருக்கிறோம்? குறைந்தபட்சம் இந்த மொழியினுடைய சிறப்புகளையாவது இந்த தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கிட மாட்டாங்களா? அதுதான் எங்களை போன்ற ஒரு எழுத்தாளர்களுக்குரிய
பெரிய ஆதங்கம். நாங்கள்லாம் உரைநடை எழுதுகிறோம், நாங்கள் பின்னாடி வந்தவங்க. 100 வருடம்தான் ஆகிறது தமிழ் சிறுகதைக்கு, 100 வருடம்தான் ஆகிறது. ஆனால் 1000 நல்ல சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் இந்த மொழியுடைய பெரிய சிறப்பு. ஒரு மொழியில் 100 சிறந்த எழுத்தாளர்களை தேர்வு செய்யலான்னு தேர்வு செய்தால் 100 பேருங்கிறது ஒரு சின்ன பட்டியலாக இருக்குது. இன்னொரு மொழியாக இருந்தால் அந்த மொழியில் முதல் எழுத்தாளன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். எங்கள் மொழியினுடைய முதல் கவிஞன் யார், முதல் கதா நாவலாசிரியர் யாருன்னு சொல்லிடுவாங்க, நம்ம ஊரில் சொல்ல முடியாது. இந்த மொழி ஒரு முடிவற்ற ஒரு பெரும் ஆறா போல் ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் யார் யாரோ வர்றாங்க, யார் யாரோ போகிறாங்க, எல்லோரும் அவர்களுடைய பங்களிப்பு செய்திருக்காங்க. என்ன தமிழனுடைய தனித்துவம் தெரியுமா? ஒரு பாடல் எழுதினால் கூட அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது. அவர் பேரே தெரியாது, ஆனால் அவருக்கு ஒரு இடம், அவருடைய ஊர் பேரை சொல்லி, அவருடைய அல்லது அவர் இருந்த வீதியை சொல்லி அதன் பேரால் அவரை சுட்டிடுவாங்க. தமிழ் இலக்கியத்தில் வெள்ளி வீதியார்னு ஒரு பெண் கவிஞர் இருக்கிறாங்க. வெள்ளி வீதிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வீதி. வெள்ளி வீதியில் குடியிருந்த ஒரு பெண் அவங்க. அவர்கள் எழுதிய பாட்டும் சங்க இலக்கியத்தில் இருக்குது. வெள்ளி வீதியார் நிச்சயம் தமிழ் சங்கத்தில் மெம்பராக இருக்க மாட்டாங்க, தமிழ்ச்சங்க கூட்டங்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, எந்த லாபியும் பண்ணி யார்கிட்டையும் தன்னுடைய படைப்புகளை சேர்த்துக்கிட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் தொகுக்கப்பட்டால் வெள்ளி வீதியாருக்கு உரிய இடம் கொடுக்க வேண்டும் என்பது அன்றைக்கு கராரான நியதியாக இருந்தது. தொகுத்தவர் அந்த வெள்ளி வீதியாருடைய பாட்டை சேர்த்து தான் தொகுத்திருக்கிறார். பெண்கள் எழுத வந்தது இன்றல்ல, வெள்ளி வீதியார் காலத்திலேயே எழுத வந்துட்டாங்க. ஒருத்தி அல்ல, காக்கை பாடினியார், அல்லூர் மூதையார், எத்தனை பேர் தமிழில். பெண் ஆண் எல்லாம் தாண்டி இலக்கியம், தமிழ் இலக்கியம்ங்கிறது ஒரு பேர் ஆறு. இதனுடைய சிறப்புகளை நாம் தெரிஞ்சுக்கிடவே இல்லையே. சரி, அவ்வளோ பெரிய களஞ்சியம் இல்லை, நவீன இலக்கியம். இந்த இலக்கியத்தினுடைய ஒரு தொடக்க புள்ளியாக பாரதி இருந்தார். பாரதியிலிருந்து தொடங்கியது தான் தமிழனுடைய நவீன கவிதை. புதுமைப்பித்தனிலிருந்து தமிழனுடைய சிறுகதையை தொடங்குகிறது. இந்த பெரும் படைப்பாளிகளை இன்றைய இளைய தலைமுறை வாசிக்கிறாங்கன்னா அவர்களையும் வாசிக்கலை. அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு நல்ல எழுத்தாளர்கள், ஜெயகாந்தன், அசோகமித்திரன், சுந்தர ராமசாமி, கி ராஜநாராயணன், அப்படி பட்டியலிட்டுட்டே போகலாம். அவ்வளவு பெரும் பெரும் படைப்பாளிகள் நம்ம காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாரையும் ஏன் ஒரு தமிழ் சமூகத்துக்கு தெரியலை அப்படின்னா, இந்த தமிழ் சமூகத்தினுடைய மனதை உருவாக்கியதில் மிகப்பெரிய விஷயம் சினிமாவும் பொழுதுபோக்கு அம்சங்களும் ஆயிடுச்சு. தவறு இல்லை, உலகம் புறம் தானே சினிமா பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி சினிமாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வேறு எதற்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரே காரணம், தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்று அவர்களுக்கு பிடிச்சிட்டா அதுதான், அதை விட்டு விலகி வரவே மாட்டாங்க. அப்போது ஒரு காலத்தில் நாடகம் நாடகம் நாடகம்னு எங்கே பார்த்தாலும் நாடகம், நாடக கலைஞர்கள், நாடக கலைஞர்களுக்கு கிடைத்த மரியாதை. இன்றைக்கு நாடகத்துக்கு ஒரு மரியாதையும் இல்லை. ஆனால் சினிமாவுக்கு கிடைத்த மரியாதைங்கிறது உலகில் வேறு எங்கேயுமே இப்படி இருக்குமான்னு தெரியல. கோவில் கட்டி வழிபடக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் வந்து சினிமாவை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இலக்கியம் படிப்பவன், ஒரு இலக்கியவாதி, ஒரு எழுத்தாளன், வாசகன்கிற முறையில் எனக்கெல்லாமல் இருக்கக்கூடிய ஆதங்கம், இவ்வளவு கொடை கொடுத்த ஒரு மொழியில் இவ்வளவு சீரழிவு எதுக்கு? எவ்வளவு தமிழ் வந்து உலகுக்கு கொடுத்துருக்கு, அந்த மொழியில் ஏன் இவ்வளவு சீரழிவு எனக்கு நடக்கு? தமிழ் சொற்கள் தெரியல. ஒரு பள்ளிக்கு போகிறேன், பள்ளியில் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதுக்காக ரெண்டு சிறுமி வர்றாங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. பாடிட்டு இருக்கும் போதே நின்று போயிடுறாங்க. அவங்க கையில் இருந்த பேப்பர் கீழே விழுந்துருச்சு, பார்த்தா ஆங்கிலத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை எழுதி வச்சு பாடுறாங்க. வேறு ஏதோ ஒரு அமெரிக்காவில் இப்படி நடந்தால் நான் அதிர்ச்சி அடைய மாட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைகள் தமிழறியா பிள்ளைகள், இன்னொரு தேசத்தில் வாழ்கிறாங்க. சென்னையில் வசிக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகள் தமிழ் மொழியினுடைய எழுத்தையே தெரியல, ஆங்கிலத்தில் எழுதி வச்சுட்டு அந்த பிள்ளைங்க வந்து தமிழ்தாய் வாழ்ந்து பாடுறாங்க. காகிதம் மறந்துருச்சுன்னா தெரியல. ஆனால் இங்கே எப்படிப்பட்டவர்கள்லாம் வாழ்ந்தாங்க? மொத்த கம்பராமாயணமும் மனதிலேயே தெரிந்து சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். மொத்த திருக்குறளும் மனதிலேயே வைத்திருந்து எல்லா திருக்குறளையும் சொல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க. சிலப்பதிகாரத்தை முழுவதும் தெரிந்தவர்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழினுடைய அவ்வளவு பக்தி இலக்கியங்களும் எங்கள் வீட்டில், சாதாரணமாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி அத்தை அம்மாலேருந்து அவ்வளோ பேருக்கும் மனதிலிருந்தே தெரியும். எந்த பாட்டை பாட சொன்னாலும் பாடிடுவாங்க. இவ்வளவு நினைவாற்றல் மிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை சேர்ந்தவங்களாக நாம் இருந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு எழுதி வைத்து ஒரு பாட்டை, தமிழ்தாய் வாழ்த்தை தினமும் பாடுற பாட்டை காகிதம் மறந்து போனால் படிக்க தெரியல. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ் மெல்ல மறைஞ்சிக்கிட்டே வருது. எங்கேருந்தெல்லாம் மறைந்து கொண்டு வருது? கல்வி நிலையங்கள்லேருந்து, பாடப்புத்தகங்கள்லேருந்து, வீட்டிலேருந்து, ஊடகங்கள்லேருந்து மெல்ல மறைந்து வரக்கூடிய ஒரு காலத்தில் என்னை போன்ற எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப ஒன்றை நினைவூட்டிகிட்டே இருக்கோம். நீங்கள் உங்களை அறியாமலே ஒரு தவறு செஞ்சிட்டே வரீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மொழியினுடைய சிறப்பு தெரியல, இலக்கியத்தினுடைய சிறப்பு தெரியல, இது ஒரு மானிடர்களுக்கு செய்யக்கூடிய பேருதவி என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் நீங்கள் இப்படி நடக்கிறீங்க. உண்மையில் தெரிந்து கொண்டால் நீங்களே அந்த முயற்சியில் இறங்குவீங்க. தமிழை காப்பாற்றுவது என்பது எழுத்தாளர்களுடைய பணி அல்ல, உங்களோட பணி, என்னோட பணி, நம் அனைவரோட பணி.
ஆனால் அதை ஏன் நம்ம உணரவே இல்லை அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் படித்தால் என்ன ஆகிற போதுன்னு நினைக்கிறீங்க? எந்த மொழி படித்தாலும் வேலை கிடைக்காது, அதுக்கும் இதுக்கு தொடர்பே இல்லை. ஆனால் மொழி அறிவு என்பது ஒருவனுக்கு அவனுடைய ஆளுமையை உருவாக்கக்கூடியது, அவனுடைய சிந்தனையை உருவாக்கக்கூடியது, இன்னும் சொல்லப்போனால் உலகை புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டக்கூடியது தான் அவனுடைய மொழி. தன்னுடைய தாய்மொழியில் தானே உலகத்தில் எல்லோரும் சிந்திக்கிறாங்க. நான் தமிழன் மட்டும் ஏன் இன்னொரு மொழியில் சிந்திக்கிறான்? ஆங்கிலம் வேணான்னு நான் சொல்லவே இல்லை, எனக்கும் ஆங்கிலம் தெரியும், நானும் ஆங்கிலம் படித்திருக்கிறேன். நான் ஆங்கிலம் வழியாக சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை, தாய்மொழியிலே சிந்திக்கலாம், தாய்மொழியிலே பேசலாம். இங்கே தமிழ் மட்டும் தெரிந்த எத்தனையோ பேர் திறமைசாலிகளாக இருந்தாலும் அவர்கள் இரண்டாம் பட்சமாக, இன்னும் சொல்லப்போனால் கேலிக்குரியவர்களாக நடத்தப்படுகிறார்களா, அது ஒரு அவலம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அராஜகம். அப்படி ஒரு அராஜகத்தை நம்ம பொது இடத்துல அனுமதிக்கவே கூடாது. தமிழ் பேசுவது என்பது ஒருவனுடைய உரிமை, அதையே நம்ம தடுக்கணும். அப்போ இலக்கியம், மொழி, இனம், இவர்களுடைய வரலாறு எதையும் ஏன் தெரிஞ்சிக்கிடவே இல்லை?